சுத்தி வந்திருக்காராஜி. எல்லாரும் உனக்கு கான்சியஸ் இல்ல, பேச்சு மூச்சு எல்லாம் படுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நான் பேசுறது உன்னால கேட்க முடியும். உன் பக்கத்துல உட்காந்து நான் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத உன்னால ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் ராஜி. ராஜி, நான் உன்னையும் நம்ம குழந்தையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கண்ணு திறந்து எனக்கு பாரு ராஜி. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான், என்னோட ஈகோ தான். என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவிர நீ வேற எந்த பாவமும் பண்ணல. நீ சந்தோஷமா இருந்த, உன் சந்தோஷத்தை உன் நிம்மதியை கெடுத்தது நான் தான். உனக்கு ஒரு நல்ல காதலனா, நல்ல புருஷனா நான் என்னைக்குமே இருந்ததில்ல. என்னோட மொத்த வாழ்க்கைக்கான அர்த்தமும் நீதான் ராஜி. உன்னை எப்படி நான் மறப்பேன்? முத முதல்ல நான் உன்னை பார்த்தது என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. என் கண்ணுக்குள்ள அந்த காட்சி அப்படியே நிக்குது. பரபரப்பான ரோட்ல, சிக்னல்ல, ஒரு ஷேர் ஆட்டோக்குள்ள உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அது எத்தனை ஜென்மானாலும் என்னால மறக்க முடியாது. எதிர்பாராத தருணத்தில் எங்கேயோ பார்த்த உன்னை என் ஆஃபீஸில் பார்ப்பேன்னு சத்தியமாக நான் நினைக்கல. அந்த கண்ணாடி கதவுக்கு பின்னாடி நின்று கதவை திறந்து விடுங்கன்னு நீ என்னை பார்த்து சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்கேயோ தூரத்தில் பார்த்த உன்னை என் பக்கத்திலே வந்து உட்காந்த அன்னைக்கு எனக்கு சத்தியமா தெரியாது என் லைஃப் ஃபுல்லா என் பக்கத்துல தான் இருக்க போறேன்னு. இப்படிலாம் கூட நடக்குமான்னு நான் ஆச்சரியப்பட்டேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் நீயே எனக்கு மனைவியே வந்த போதும் விதின்னு ஒன்று இருக்கிறது என்னன்னு. என் வாழ்க்கையில் நீ எப்படி வந்தன இன்னும் எனக்கு பிரமிப்பாக தான் இருக்கு ராஜி. திடீர்னு வந்த, கொஞ்ச நாளில் என்னை தலைகீழ திருப்பி போட்டேன். இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற பசங்க தனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு ஒய்ஃபாக வரணும்னு நினைப்பாங்களோ ஆசைப்படுவாங்களோ அப்படித்தான் இருந்த. சொல்லப்போனா அதை விட அதிகமான தகுதியோடு தான் இருந்த. என் மனசு தொட்டு சொல்றேன் ராஜி, எனக்கெல்லாம் நீ ரொம்ப அதிகம். இவனுக்கு இப்படி ஒரு வைஃபான பல பேரோட பொறாமையை நீ எனக்கு வாங்கி கொடுத்த. உன்னோட இன்னசென்டான சிரிப்புக்கு முன்னாடி என்னோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நொறுங்கி போயிட ராஜி. உன்னால தான் என்னோட லைஃப்க்கு ஒரு புது கலர் கிடைச்சது. உன்னோட கேரக்டர் ரொம்பவே என்ன ஆச்சரியப்படுத்திருக்கு. அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா, படிக்கிறப்ப நல்ல ஸ்டூடெண்டா, பழகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஆஃபீஸில் ஒரு நல்ல ஸ்டாஃபா, காதலியா, என் மனைவியா, எல்லாமும் உன்னால் இருக்க முடிஞ்சது. அதை நினச்சி நான் பிரமிச்சு போயிருக்கேன். எப்படி பார்த்தாலும் நீ இல்லாமல் நான் இல்லை ராஜி.
எனக்கு வேணும் ராஜி, எனக்கு வேணும். நம்ம குழந்தைக்கு நீ வேணும். நம்ம ரெண்டு பேர் காதலுக்கு சாட்சியா. கடவுள் கொடுத்திருக்க பரிசு ராஜி இந்த குழந்தை. ஒரு நல்ல மகளா, ஒரு நல்ல மனைவியா இருக்கிற நீ, ஒரு நல்ல அம்மாவா, நம்ம குழந்தை கிடைக்கணும். எழுந்துராஜி, உன்னையே நீ நம்பி பிறந்த நம்ம குழந்தைக்காகவாது நீ வரணும் ராஜி. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ கடைசியாக சொல்லிட்டு போனதை கமல் சொன்னான். என்னை தேடி கார்த்தி வருவான், என் முன்னால என் முகத்தை பார்த்து அழுவான், தப்பு பண்ணிட்டேன்னு அழுவான், நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல சொன்னியமே ராஜி. சொன்ன மாதிரியே நான் வந்திருக்கேன் ராஜி. என்ன எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் ராஜி. தயவு செஞ்சேந்திரி, எங்கடா போனேன்னு என் சட்டி பிடிச்சி கேளு, என் கண்ணத்தில் நாலு ஆற அரைஞ்சு கேளு, அப்பதான் மனசு ஆறும். சேர்ந்து வாழும்போது தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை தவிக்க விட்டு போயிட்டேன். இப்ப நான் புது மனுஷனா திரும்பி வந்திருக்கேன் ராஜி, திரும்பி வந்திருக்கேன் ராஜி. நான் பண்ண எல்லா தப்பையும் சரி பண்ணிட்டேன், உன் கூட சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக வந்திருக்கேன். என்னை ஏமாத்திராது ராஜி, நான் தாங்க மாட்டேன். நீ இல்லை நான் செத்துருவேன் ராஜி. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். ஐ லவ் யூ ராஜி. இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ப்ளீஸ் ராஜி, எனக்கு வேணும். ஐ லவ் யூ சோ மச். கார்த்தி, வா வெளியே வெயிட் பண்ணுவோம். சிஸ்டர், அந்த 11 நம்பர் வார்டில் இருக்க பேஷண்ட்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ வரைக்கும் சேம் கண்டிஷன்ல தான் இருக்காங்க, நோ இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் 12 ஹவர்ஸ்ல நினைவு திரும்பலன்னா அப்புறம் பெர்மனண்டா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அப்புறம் என்னைக்குமே நினைவு திரும்பாது. ஹலோ, ஆ சொல்லுங்க. Thank you.
தம்பி என்னப்பா சொல்றாங்க? எல்லா ஹாஸ்பிடலையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்கப்பா, எங்கேயுமே கிடைக்கலப்பா. என்னடா இப்படி சொல்ற? ஒன்றும் புரியலப்பா. இன்னைக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலனா அக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. டேய் என்னடா சொல்ற? ஆமாப்பா, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்னடா பண்றது? இந்த வார்டில் இருக்க பொண்ணு கோமால இருக்கு. இப்பவோ அப்பவோன்னு இழுத்துட்டு இருக்குப்பா. அவங்க வீட்டில் பார்த்து பேசினா அக்கா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. என்னங்காச்சு? என் பொண்ணுக்கு லிவரும் கிட்னியும் சுத்தமாக வேலை செய்யலை. அவளுக்கு சின்ன வயசு தாங்க. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், இப்பெல்லாம் வயசுக்கும் நோய்க்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? 5 வயசு குழந்தைக்கும் கேன்சர் வருது. எப்படி வருது, ஏன் வருதுன்னு நமக்கு ஏதாவது புரியுதா? நாங்கள் எந்த பாவமும் செய்யலை சார். அந்த கடவுள் எங்கள் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிறான்னு எனக்கே தெரியல சார். தம்பி, டாக்டர்லாம் என்ன தான் சொல்கிறாங்க? இன்னைக்குள்ளே எங்கள் அக்காவுக்கு லிவரும் கிட்னியும் மாற்றலனா அவள் பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சார். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. யாராவது உடல் உறுப்புலாம் தானம் பண்ணுறாங்களான்னு கேட்டு பாருங்க. எங்கே சார் கிடைக்கிறது? இங்கே லிங்கில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்கேயுமே இது வரைக்கும் கிடைக்கல சார். வேற ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கேட்டு பார்த்தீங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்ன தம்பி? ஆர்கன்ஸு இங்கேயே கிடைக்கிறதா கூட சொன்னாங்க. என்னப்பா சொல்கிற? இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இன்னைக்கு தாண்டதே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அதான், ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அவங்களோட உடல் உறுப்புகளை தானமாக கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம் சார். அது என் பொண்ணு தாயா? நீங்கள் போங்கயா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிட்டு வா. என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்லாதீங்க. நிஜமாவே அவன் நிலைமை எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சுய நினைவே இல்லாமல் கோமால தூங்கிட்டு இருக்கானு. பல்ஸ் கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. அழாதப்பா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதுக்காக நம்பிக்கையை விட்டுற முடியுமா? இப்போ எதுக்கு நீ மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட? ராஜிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டல? விடு, ஒன்றும் ஆகாது. குழந்தை முகத்தை கூட பார்க்க முடியாம அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? பிறந்த உடனே அம்மா வாசனை கூட தெரியாம அது எங்கேயோ ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்கேன். அழாதப்பா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண சொல்ற? உன்னால தான் இதெல்லாம் தாங்கிக்கணும்னு விதி இருந்தா அதை மாற்ற முடியுமா?
கொஞ்ச நேரம் தாங்கினா பரவாயில்லையேன்னு. லைஃப் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே தாங்கணும்னா அப்புறம் அதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லையே. அது தண்டனை தானே நீ சொல்ல முடியும். அவளுக்கு எதுக்கு இந்த தண்டனை தான் கேட்குறேன். விடுப்பா, எல்லாம் இனிமேல் சரியாயிடும். அதான் கார்த்தி வந்துட்டானே, அதுலேருந்தே உனக்கு புரியலையா? என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம்ப்பா, இவ்வளவு நாளாக எங்கே இருக்கான்னே தெரியாமல் இருந்தவன் இப்போ மட்டும் எப்படி கரெக்டாக அவளை தேடி வந்தான்? அவனை இங்கே இழுத்துட்டு வந்தது எது? நாங்கள்லாம் அவனை அவ்வளவு தேடி பார்த்தோம், அவன் எங்கேயுமே எங்கள் கண்ணில் படலையே. இப்போ மட்டும் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு சரியான நேரத்தில் வந்தான்? அவனை பார்க்கணுன்னு அவள் துடித்த துடிப்பு அங்கே அவன் மனசில் கேட்டிருக்கும். பிரிஞ்சிருந்தாலும் அவன் மனசில் அவன்தானப்பா நிறைஞ்சிருந்தான். அந்த அன்பும் காதலும் தானே கார்த்தி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவனே அவளை தேடி வந்ததுக்கப்புறம் ராஜி மட்டும் எப்படி அவனை விட்டுட்டு போவா? கண்டிப்பாக இன்னொரு முறை அவனை மிஸ் பண்ணவே மாட்டான். கண்ணு முழிச்சிட்டு வாப்பாரு. அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைண்ணே. ஆனால் எப்படிண்ணே, ஆறுதலாக பேசுறதுக்கு வேணால் நீங்கள் சொல்கிறது நல்லாயிருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்படிலாம் நடக்கும்னு எந்த நம்பிக்கையில்ண்ணே நம்ம இருக்க முடியும்? இதை பாரு கமல், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ராஜிக்கு நீ கொடுக்காத நம்பிக்கையா? அவள் வாழ்க்கையை நினச்சி பயந்து போய் நின்னப்போ அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தது யாரு? தைரியம் கொடுத்தது யாரு? நீ தானப்பா. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அம்மா வேணும்னு பிறந்த உடனே அம்மாவை தொலைச்ச பழி அதுக்கு வேண்டான்னு, அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கறதுக்காவது அவள் பொழைச்சே ஆகணும்னு. நாள் அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா ஒண்ணு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சத்தியமா இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு, வெறும் கல்லுதான். அப்படிலாம் சொல்லாதப்பா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ இவ்வளோ வேதனைப்பட்டு அழற. கண்டிப்பாக உன்னோட கண்ணீருக்கும் எங்கள் எல்லாரோட பிரார்த்தனைக்கும் ஆண்டவன் நல்ல வழி காட்டுவான். ஆனால் நம்பிக்கையை இழக்காதப்பா, தைரியமாக. நீங்கள் பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், சாரி சார், சொன்ன டைம்லாம் தாண்டிடுச்சு. ஆனாலும் அவங்கக்கிட்ட எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இனி அவங்க நார்மலாகி நினைவு திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ப்ளீஸ், அவங்கள எப்படியா காப்பாற்றுங்க டாக்டர். வாழ வேண்டிய வயசில் இப்படியா? ப்ளீஸ், அவளை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். டாக்டர், வேற எதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எதனா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட பார்த்தா அவங்க கியூர் ஆக ஏதாவது சான்சஸ் இருக்கா? உடம்புல ஏதாவது பிரச்சனைனா அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆனால் இது பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், சிட்டியில் இருக்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதுவும் ஒன்று. இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அப்ராடில் மெடிக்கல் படித்த ஸ்பெஷலிஸ்ட், எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ். இங்கே பாசிபிள் இல்லைன்னா வேற எங்கே கொண்டு போனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஷீ இஸ் இன் எ வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. மற்றபடி நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். சொல்லிட்டு போறாங்க தெரியுமா?
நீ செத்துருவியான், என்னெல்லாம் விட்டு போயிருவியான். அவங்களுக்கு என்ன தெரியும் ராஜி, கார்த்தி ராஜினா யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம காதலோட ஆழம் என்னன்னு தெரியுமா? நீ கண்ணு முழிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ராஜி. நீ வாராஜி, நீ நல்லா தான் இருக்க. அவங்க சொல்றதெல்லாம் போயின்னு ப்ரூவ் பண்ணு. ராஜி ப்ளீஸ், இந்த குழந்தையோட தனியாக தவிக்க விட்டு போயிடாது ராஜி. குழந்தை என்கிட்ட அம்மா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் உங்க அம்மா சரியா பாத்துக்காம கொண்டுட்டேன்னு சொல்ல சொல்றியா? ப்ளீஸ் ராஜி, என்னால் அது முடியாது. அவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துடாத. சத்தியமா என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. நீ எனக்கு வேணும், என்னால் நீ எல்லாம் வாழ முடியாது. கண்ணை திறந்து பாரு ராஜி, எனக்கு வேணும். ராஜி பாரு ராஜி, ராஜி ராஜி. ராஜி ராஜி, உனக்கு ஒன்றும் இல்லை ராஜி, நீ நல்லா ஆயிட்ட. குழந்தை எங்க? பார்த்தது போதும், டீயே குடிங்க. மா,
என்னப்பா? ராஜ் எங்கம்மா? ராஜ் குளிக்க போயிருக்காப்பா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? குழந்தை தூங்குறப்பா தானே எல்லா வேலையும் பார்க்க முடியும். சொல்லி வாய முடல, குழந்தை அழுது பார். வடிவு நீ போய் ராஜ்ய சீக்கிரம் வர சொல்லு. அத்த இப்பதான் குளிக்க போனா, அதுக்குள்ள எப்படி வர முடியும்? அழுதாத கண்ணு, அழாத அழாத. என் தங்கம் இல்ல, என் வயிறு இல்ல, என் முத்து இல்ல, என் சொத்து இல்லடி. அழுகாத. என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி. உன் முகத்தை பார்த்தாண்டி பயப்படுறான். உங்க மூஞ்சோட என் மூஞ்சி எவ்வளவு பரவாயில்ல. கிழவிக்கு திமிர பாத்தியா? குடி அவனை செல்லம். என்னப்பா என்ன வேணும்? தாத்தாட்ட சொல்லு. ஞான பொம்மை வேணுமா, குதிரை பொம்மை வேணுமா, என்ன வேணும் தாத்தாட்ட சொல்றா, வாங்கி தரேன். அழாதப்பா, அழாத, அழாதடா. உங்க முகத்தை பார்த்துதான் அழுகுறான். குழந்தைய கொஞ்சம் லட்சணத்தை பாரு. ஒருவேளை குழந்தை பசிக்கு அழுதோ? பார்த்தா அப்படிதான் தெரியுது. பசிக்கு அழுகிற குழந்தை எப்படி அழுவ நிறுத்தும்? வடிவே இப்ப ராஜ வர சொல்லு. பசிக்கெல்லாம் அழலைங்க, இப்பதானே அவ பால் குடுத்துட்டு போனா. சரி, அப்ப எதுக்கு அழுகுது? எறும்பு கிரும்பு எதை கடிச்சுக்கிட்டா பாரு. பிறந்தவனே அரசால வந்தவனே, கண்ணே நீ உறங்கு, கரகத்து வண்டு உறங்கு, பூவே நீ உறங்கு, பூமரத்து வண்டு உறங்கு. வடக்க வடசாய வாசலெல்லாம் பூசாய. இன்னும் 40 வருஷம் பின்னாடியே இருப்பியா? ஏதாவது புதுசா பாடுறீ? எனக்கு இதுதானே தெரியும். மா நீ குடும்மா என்னங்க சொல்றீங்க? ராஜி எங்க? அவ குளிச்சுக்கிட்டு இருக்காப்பா. குழந்தை அழுதுட்டு இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் தம்பி குளிக்க போனா. முதல்ல யாராவது போய் சீக்கிரமா வர சொல்லுங்க. எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கு? என்னன்னு தெரியலப்பா, 5 நிமிஷமா அழுதுகிட்டே தான் பாருக்கா. என்னங்க சொல்றீங்க? குழந்தைய கொடுங்க. பாத்து பாத்து ஓட 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 ஓட. ஏண்டா அழுகுற? என்னடா சொல்லும்? புஜ்ஜு குட்டி, என் செல்ல குட்டி, ஏண்டா சொல்ல அழுகுறீங்க? அம்மா வேணுமா? பசிக்குதா? அழக்கூடாதுரா சொல்லும், அம்மா இப்ப வந்துருவாங்க. என்ன இங்க பாரு, அழக்கூடாது செல்ல குட்டில. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அதிசயமா இருக்கு. ஆளாளுக்கு இவ்வளவு நேரம் அழுகைன்னு பாட்ட போராடிக்கிட்டு இருந்தோம். தம்பி கைப்பட்டதும் அழுகைய பற்றுன்னு பாடிட்டான் பாரு. ஆமாத்த. சிரிப்ப பாரு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் குழந்தைய சுத்தி நின்றுட்டு இருக்கீங்க? வாடியம்மா, உன் மையன் இவ்வளவு நேரம் எல்லாரையும் கலக்கி வச்சுட்டான். நீ எப்ப வந்த கமல்? இப்பதான். இவரு மட்டும் வரலினா எங்க பாடு திண்டாட்டம் ஆயிருக்கும். என்ன சொல்றீங்க? குழந்தைய குடுக்காம. மா, நீ குளிக்க போனதுல இருந்து இது வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தான். எல்லாரும் தூக்கி பார்த்துட்டோம், அவன் அழுவிய நிறுத்தவே இல்லை. நல்ல வேலை தம்பி வந்ததுதான் காப்பாத்திச்சு. ஐயோ, நான் என்னங்க பண்ணேன்? குழந்தைய தூக்குனேன், அது அழகு நிறுத்திடுச்சு, அவ்வளவுதான். அததான் நாங்களும் சொல்றோம், எங்களுக்கெல்லாம் அந்த கைராசு இல்லையே. கைராசு இல்லடி, அதுக்கு ஒரு முகராசி வேணும். தம்பி முகத்தை பார்த்ததும் டக்குன்னு பேராண்டி அழுக நிறுத்திட்டான் பாத்தியா? தேங்க்ஸ் கமல். என்ன ராஜினி, ஒண்ணுமே பண்ணாதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க?
வெல்கம் டு வி டேட்டா. இங்க எல்லாமே வி தான். இங்கிலீஷ்ல வினா நாம். ஒரு கம்பெனிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரால எப்பவுமே இயங்காது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு கம்பெனியே உருவாக்குறோம். இங்க இருக்கிற நிறைய பேரு கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. சென்னைக்கு நீங்க வந்தது இதுவே முத தடவையா கூட இருக்கலாம். இங்க வந்து கால் வச்சதுமே உங்க மனசுல ஒரு பதட்டம் வந்திருக்கும். வண்டிங்களை விட வேகமா போற மனுஷங்களை பாக்குறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கும், கொஞ்சம் பயமாவும் இருக்கும். யாரையாவது நிறுத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களை சட்டை பண்ணாம போயிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் யாருக்குமே நேரம் கிடையாது. அவ்வளோ பரபரப்பு. பட் இந்த வேகமும் பரபரப்பும் இல்லைனா நீங்க இங்க ஜெயிக்க முடியாது. எல்லாரும் உங்களை முந்திக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் நெசசரி டு ஆக்ட் ஃபாஸ்ட். பட் நோ நீட் டு வரி. கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு இதெல்லாம் பழகிடும். ஏன்னா எனக்கு பழகிடுச்சு. நானும் பட்டிக்காடு தான். இங்க எல்லாமே வீதானு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அதுக்கு நான் எடுத்துக்கிற அர்த்தம் வேற. From village to V data, from V data to victory. This is my life graph. ஒரு கிராமத்து பொண்ணு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தலைவியான கதை. நீங்க எந்த ஊர் மேடம்? கோவில்பட்டி. நீங்க? நானும் தூத்துக்குடி தான் மேடம். கடலை மிட்டாய் செய்யற ஊர்ல இருந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். அப்பாவுக்கு கடலை உருண்டை தான் பிசினஸ். அதனால என்ன, கடலையை தாண்டி வந்துட்டீங்கல்ல, இனி கடலை எப்படி தாண்டதுன்னு யோசிங்க. என்ன, கடலை எப்படி தாண்டதுன்னு யோசிக்கிறீங்களா? தாண்ட முடியும்னு நம்பிக்கை வச்சா கடலை என்ன, எதையும் தாண்டலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் அது உங்களால பண்ண முடியுங்கிற உறுதியும் நம்பிக்கையும் மட்டும்தான். நான் உங்க மேல வைக்கிற நம்பிக்கைய நீங்களும் உங்க மேல வைங்க. இந்த கம்பெனியை இதுக்கு முன்னால நிர்வகிச்ச என்னோட முதலாளி, என்னோட குரு விஸ்வநாதன் சார், அவரும் அப்படிதான் என் மேல நம்பிக்கை வச்சாரு. அந்த நம்பிக்கை கொடுத்த ஊக்கத்திலையும் உற்சாகத்திலையும் கடுமையா உழைச்சதுக்கான பரிசு தான் நான் இப்ப அனுபவிக்கிற இந்த பதவி. நாளைக்கு உங்களாலையும் அது முடியும். எல்லாமே சாத்தியம் தான். எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. இம்பாசிபிள்ன்ற வார்த்தையில கூட சின்னதா ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டா அது ஐ அம் பாசிபிள்னு பாசிட்டிவா மாத்திட முடியும். இந்த ஆபீஸோட பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்க யாரும் பயப்பட வேணாம். பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்கோமே, இங்க இருக்கவங்களா நம்மள மதிப்பாங்களான்னு தாழ்வாலாம் யோசிக்க வேணாம். மேடம், கிளைண்ட் கிட்ட இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணுமா? இப்ப நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இங்கிலீஷ்ல பேச வராதேன்னு தயவு செஞ்சு அதை யாரும் அவமானமா நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் புரியும், ஆனா அதை ஃப்ளூயண்டா பேச வராது. காரணம், தப்பா பேசி யாராவது கேலி பண்ணி சிரிச்சிருவாங்களோங்கிற பயம். அதானே, முதல்ல அந்த பயத்தை தூக்கி வெளியே போட்டுருங்க. இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் நீங்க பேசுற லாங்குவேஜ்ல இல்ல, உங்க திறமையில இருக்கு. யாராவது உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசினா பேசுறவன் தமிழ் ஆளுனா அவனுக்கு தமிழ்லயே பதில் சொல்லுங்க. அவனுக்கு தமிழ் தெரியாதுனா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசுங்க, தப்பே இல்ல. அது அவனுக்கு புரிஞ்சா போதும். பட் அட் த சேம் டைம் அதை கத்துக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணணும். நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன். யாராவது ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டுட்டா அப்படியே எனக்கு வேர்த்து கொட்டிடும். அவங்க இருக்கிற பக்கமே கூட போகாம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு நாள் யோசிச்சு பார்த்தப்போ எதுக்கு எப்படி ஓடி ஒளியணும், அது என்ன பேயா பிசாசா பயப்படுறதுக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் கவலைப்படவே இல்லை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, எந்த தயக்கமும் இல்லாம தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன். பிலீவ் மீ, எல்லாருமே என்னப்பா ஆச்சரியமா பார்த்தாங்களே தவிர யாருமே நான் பேசின பட்லர் இங்கிலீஷ கேட்டு கேலி பண்ணி சிரிக்கவே இல்லை. அண்ட் யூ நோ வை? என் முகத்துல அவங்க பார்த்த கான்ஃபிடன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங். வெட்டிய கதை பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் இது பார்க்கோ ஷாப்பிங் மாலோ கிடையாது. ஆஃபீஸ், இட்ஸ் எ பிளேஸ் டு ஒர்க். இங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு இடம் இல்லை. அஃப்கோர்ஸ் உங்க வேலையை நீங்க என்ஜாய் பண்ணி செய்யலாம்.
ஃப்ரீ டைம்ல நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கறத யாரும் இங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா உங்க வர்க் ஸ்டேஷன்லயும் நீங்க அப்படி இருந்தா then it will be an issue here. So make this clear. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னையே எனக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்கற மாதிரி இருக்கு. உங்க முழு தர்மையும் வெளிப்படுத்துங்க. சின்ன வேலையா இருந்தாலும் அது ஒரு பெரிய பொறுப்பா மதிச்சு செய்யுங்க. இன்வால்வ்டா டெடிகேட்டடா உற்சாகமா வேலை செய்யுங்க. Be active, be different, and be creative. And you'll become a professional soon. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனா கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். இந்த கம்பெனில வேலை கிடைச்சதை நீங்க பெருமையா நினைச்சா மட்டும் போதாது. உங்களை வேலையில வச்சிருக்கிற இந்த கம்பெனியை பெருமையா நினைக்கிற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும். Will you all do that? Sure. Thank you. Wishing you all the best. Thank you, madam. Okay. Hello. சொல்லுங்க மேடம். பயோசோன் ப்ராஜெக்ட்டோட கோடிங் ப்ராசஸ்ல மேக்னிட்யூட் அண்ட் வேல்யூஸ்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஓகே மேடம். முக்கியமா வாட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பார்ட்டிசிபென்ட்ஸோட பேக்ரவுண்ட் பிலீஃப்ஸ் அண்ட் பயசஸ் சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லாம் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணணும். ஷூர் மேடம். ட்ரான்ஸ்கிரைப் அண்ட் ஆர்கனைஸ் ஆல் தி டேட்டாஸ். எஸ் மேடம். அப்சர்வேஷன் இன்டர்வியூஸ் அப்புறம் டாக்குமெண்ட் ரிவ்யூஸ்ல சிக்னிஃபிகண்ட் ஐடியாஸ் அண்ட் இஷ்யூஸ் என்ன இருந்தாலும் எதையும் விட்டுடாம சார்ட் அவுட் பண்ணுங்க. ரெடியூஸ் தி டேட்டா பட் விதவுட் எனி லாஸ். கண்டிப்பா மேடம். அண்ட் சதீஷ் இஸ் டூயிங் தி இன்ஃபோகிராஃபிக்ஸ். நீங்க அவரோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஹா தட்ஸ் இட். அப்டேட் மீ எவ்ரி ஸ்டெப். ஓ ஷூர் மேடம். தேங்க் யூ. ஹலோ. ஹலோ கார்த்திக். உனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே, எத்தனை மணிக்கு முடியும்? முடிஞ்சிருச்சு ராஜி. நான் இப்போ ஆஃபீஸ்ல இல்ல, வெளியே தான் இருக்கேன். ஏன்? இல்ல டாக்டர் அன்னைக்கு குழந்தையோட ரிவ்யூக்கு வர சொல்லிருந்தாங்கல்ல. எதுக்கு ராஜி? குழந்தைக்கு பிசிஜி வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாங்கல்ல, இன்னைக்கு ஓரல் போலியோ வேக்சின் போடணும். எனக்கு வேலை முடிய லேட் ஆகும் போல இருக்கு. 6:30க்குலாம் அங்கே இருக்கணுமா? நீ கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு போயிடுறியா? நான் ஸ்ட்ரைட்டா அங்கே வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ எப்போ போவ? இப்போ கிளம்புறேன். ஓகே, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஓகே ஓகே பாய். அம்மா சொல்லுமா. குழந்தை என்ன பண்ணுது? தூங்குதுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லை அதுக்கு இல்லைம்மா, நீ கொஞ்சம் சட்டுன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடி ஆகிடுறியா? குழந்தைக்கு ஊசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். கார்த்திக் அங்கே வந்துக்கிட்டே இருக்காரு. நீ வரலையாம்மா? இல்லை நீங்கள் முதல்ல போயிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இதை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்துடுறேன். சரிம்மா. ம். ஹலோ பிரியா. மேடம் பிரசன்டேஷன் ரெடியா? ரெடி மேடம். ஒரு நிமிஷம் லைன்ல இரு, நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஓகே மேடம். சிவா மேடம், கிளையண்ட் எத்தனை மணிக்கு வராங்க? ஆன் தி வே மேடம், 10 மினிட்ஸ் லாங்க இருப்பாங்க. ஓகே, தென் ஆஸ்க் எவ்ரிவன் டு அசெம்பிள் இன் தி கான்ஃபரன்ஸ் ஹால். பிரியா, யூ ஹேவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். முதல்ல அங்க போங்க. உங்க லேப்டாப் ப்ரொஜெக்டர் எல்லாம் அங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் தி ஏசி. எனக்கு ரா டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் அங்க ரெஃபரன்ஸ்க்கு வேணும். டோன்ட் மிஸ் எனிதிங். ஓகே மேடம். ஸ்டார்ட் இமிடியட்லி. சிவா, கிளையன்ட்ஸ் வந்தவனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் மேடம். ஓகே. குட் ஈவினிங் மிஸ்டர் ஆண்டர்சன். ஐம் சாரி, ஐ குடன் பிக் அப் யுவர் கால். நோ ப்ராப்ளம் மிஸ் ராஜி. தென் ஹவ் இஸ் தி வொர்க்? வென் ஆர் யூ கோயிங் டு இன்வைட் அஸ் டு இந்தியா? Actually, we are almost done, Mr. Anderson. If you can come on Wednesday, we can fix up the meeting on Thursday. Can you make it on Friday? Because Mr. Smith is having a meeting with his client on Tuesday here. Okay, no problem. As you please. Okay, Mrs. Raji. I'll speak to Mr. Smith and call you back, okay? Have a nice time. Goodbye. Thank you, Mr. Anderson. Bye. Hello? Madam, friend with them. Okay, ask them to sit there. I'll be there in a minute. Okay, madam.
தங்க குட்டியில அழக்கூடாதுடா. அம்மு குட்டி என் செல்ல குட்டியில என் தங்கம். சரி சரி, ஏமா அழறீங்க? சரி சரி, பாப்பாவுக்கு என்ன வேணும்? சரி 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 சரி, அழக்கூடாதுமா. சரி சரி சரி. ஓ ஓ ஓ, அம்மு குட்டி என் செல்ல குட்டியில தங்கம். சரி சரி. ஓ ஓ ஓ, அராரோ அரிரரோ. சரி சரி சரி. ஓ ஓ, பாட்டு வேணும் அடைச்சலும். சரி, அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா? பாரா, தங்கத்துக்கு கதை தான் வேணுமா? அப்போ அம்மா ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஆபீஸ் இருந்துச்சான். அந்த ஆபீஸ்க்கு ராஜின்னு ஒரு பொண்ணு வந்துச்சான். அங்க அவ கார்த்திக்னு ஒரு அழகான பையனை பார்த்தாளாம். ஒரே இடத்துல வேலை பார்த்த அவங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்க ரெண்டு பேரோட குடும்பமும் அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுத்தாங்களாம். எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்த அவங்க வாழ்க்கையில சந்தேகங்கிற புயல் வீச ஆரம்பிச்சதாம். அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கமா தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்களாம். யார் முயற்சி எடுத்தும் அவங்கள ஒண்ணு சேர்க்கவே முடியலையாம். ஒரு வழியா நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் அந்த ஆபீஸோட கதை. என்ன கதை, என்ன கதை ராசாத்தி!